அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் ஃப்ரூட் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ண போகிறோம் அப்போ எத்தனை டைப் ஆஃப் ஃப்ரூட் சாலட்ஸ் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கொஷின் கேட்குறேங்க ஓகே டோட்டல் பாசிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ரூட் சாலட்ஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரூட் சாலட்ஸ் தான் சரிங்களா அதாவது ஃபோர் ஃப்ரூட் சேர்ந்து ஒரு சேலட்டை ஃபார்ம் பண்ணால் அது ஒரு ஃப்ரூட் சாலட் அடிச்சது சரி அதே மாதிரி இன்னொரு வேறு நாலு ஃப்ரூட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எத்தனை ஃப்ரூட் சேலட்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும் தான் கேட்குறாங்க சரிங்களா அப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் மட்டும் டோட்டலாக செவன் ஃப்ரூட்ஸ் இருக்குது ஃபோர் ஃப்ளூட் ஃப்ரூட்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் ரெடி பண்ணணும் அப்போ செவன் சி ஃபோர் ஆன்சர்மா அவ்வளோதான் செவன் சி ஃபோர்னா நான் எப்படி எப்படிங்க செவன் இன்ட்டு நமக்கு செவன் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பை ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஷார்ட்டில் இப்போ இந்த ஃபோர் ஃபோர் கேன்சல் பண்ணிவிட்டுன்னா அந்த த்ரீ டூ சார் சிக்ஸு அதுவும் சிக்ஸ் கேன்சல் அப்போ செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் இஸ் ஆன்சர் சரிங்களா அடுத்தது இன்னொன்று நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செவன் சி ஃபோரை நம்ம செவன் சி த்ரீன்னு கூட எழுதலாம் சரிங்களா இப்போது அது அதுக்கு என்ன ரூல்னால் என்சிஆர்னு இருக்கிறத என் சி என் மைனஸ் ஆர் அப்படின்னு இது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்போது செவன் சி ஃபோர்னு இருக்கிறத செவன் சி செவன் மைனஸ் ஃபோர் செவன் மைனஸ் ஃபோர்னு என்ன வரும் த்ரீ அப்போது செவன் சி த்ரீயோட வேல்யூ தான் வரும் சரிங்களா செவன் சி த்ரீக்கும் ஒன்று தான் அதனால் தான் வந்து இங்கே நீங்கள் செவன் சி த்ரீ கொடுத்துருக்காங்கறதனால தப்பாக புரிஞ்சுக்காதீங்க சரிங்களா செவன் சி ஃபோருக்கு ஈக்குவல் தான் செவன் சி த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ தேர்ட்டி ஃபேன்ஸ் அடுத்த கொஷின் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ

காமனி வேஸ் ஆஃப் தி செலெக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள் அப்போ எத்தனை வழிகளில் வந்து அந்த செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நம்பர் ஆஃப் ஃபேஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் தெர் ஆர் எயிட் கேர்ள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னம்மா செவன் பாய்ஸ்ன்னு அர்த்தம் சரிங்களா மொத்தம் டோட்டலாக ஃபிஃப்டீன் மெம்பர்ஸு ஓகேங்களா இப்போ பாருங்க த நம்பர் ஆஃப் ஃபீஸ் செலக்டிங் சிக்ஸ் மெம்பர்ஸ் சிக்ஸ் மெம்பர்ஸ் மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் சிக்ஸ் மெம்பர்ஸ் அதாவது ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ்லேருந்து ஒரு ஆறு பேரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா

செவன் மெம்பர்ஸ் அதில் த்ரீ மெம்பர்ஸ் சார் அப்போ செவன் சி த்ரீ ஏன்னா டோட்டலாக சிக்ஸ் மெம்பர்ஸ் தானே அப்போ எயிட் சி த்ரீ இன்ட்டு செவன் சி த்ரீ டோட்டலாக மல்ட்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் மட்டிபிளா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்ட்டி வேஸ்ட் ஸோ எயிட் சி த்ரீலாம் அது வந்து சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சிக்கு எயிட் சி த்ரீ எப்படி அப்படின்னா எயிட் இன்ட்டு செவன் இன்ட்டு சிக்ஸ் பை ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ ஓகேங்களா ஸோ இந்த த்ரீ டூ சார் சிக்ஸு கேன்சல் பண்ணால் செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸு

டுவெண்ட்டி பிராண்ட் கார்ல இருந்து ஒரு ஃபைவ் பெஸ்ட் பிராண்ட் கார் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தான்னு வச்சிங்களேன் நம்ம வெறும் காம்பினேஷன் மட்டும் வச்சு போட்டிருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட் பிராண்டு ஃபைவ் சொல்றாங்க இல்லையா அதுக்கு அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்துன்னு ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க அதுதான் எங்கள் ப்ராப்ளமே சரிங்களா இல்லைன்னா நமக்கு இங்க பெருமிடேஷனுக்கு வேலை இல்லை ஏன் பெருமிடேஷன் வருதுன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது அரேஞ்ச் தான் மேட்டர்ஸா இருந்துச்சுன்னா சரிங்களா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான இதுவாக இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம பெரும் யூஸ் பண்ணும் சரிங்களா ஸோ அங்கே பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க த பிக்கிங் ஆஃப் ஃபைவ் பிராண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் பெஸ்ட் பிராண்ட் ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபைவ் பிராண்டு ஸோ டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி மொத்தம் டுவெண்ட்டி பிராண்ட் இருக்கு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஃபைவ் பெஸ்ட் பிராண்டை நம்ம செலக்ட் பண்றோம் அவங்க ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைவ் பெஸ்ட் பிராண்டுன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன் ஆக்சுவலாக இதே சம சி ஃபைவ்னு போட்டால் முடிஞ்சு போச்சு ஆன்சர் டுவெண்ட்டி சி தான் ஆன்சர் சரிங்களா ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு ஆர்டர் பண்ணுறதுனால அதில் எந்த கார் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் மாறு மாதிரி வரலாம் இல்லையா எதுவோனால் ஃபஸ்ட் வரலாம் வேணாலும் செகண்ட் வரலாம் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணுங்க ட்வெண்ட்டி பி ஃபைவ் ஓகேங்களா இன்னும் முடியல சம் அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் கொஷினில் டுவெண்ட்டி பிராண்ட் கார் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் பெஸ்ட்டு ஃபைவ் பெஸ்ட்டு ப்ராண்டை செலக்ட் பண்ணும் பண்ணிட்டோம் அதுக்கடுத்தது அண்டு அண்டு பாருங்க அண்டு தென் அண்டுனாலே மல்டிப்ளை பண்ண போறோம் அண்டு செவன் மோர் ஆஸ் அக்செப்டபுள் அதுல ஒரு மீதி பேலன்ஸ் இருக்கிறது இப்போ டுவெண்ட்டில வந்து ஃபைவ் செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா பெஸ்டா மீதி இருக்கிறது ஃபிஃப்டீன் அந்த ஃபிஃப்டீன்ல ஒரு செவன் வந்து அக்செப்டபுள் ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு செவன் பிராண்டை செலக்ட் பண்ணணும் அக்செப்டபுள் சரிங்களா அக்செப்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பிராண்டு அப்போ என்ன வரும் ஃபிஃப்டீன் சி செவன் இதுக்கு என்ன வரும் சி செவன் இதுக்கு பிப்டீன் பி செவன் போட்டால் தப்பு ஏன்னா அந்த செவன் பிராண்டுக்கு அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கலேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபைவ் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அப்படின்னு சொல்லியிருந்தானா அப்போ நம்ம நிச்சயமா இதுக்கும் என்ன பண்ணிருக்கணும் நம்ம சி செவன் போட்டிருக்கணும் சாரி பிப்டீன் பி செவன் இவங்க அப்படி சொல்லலை ஜென்ரலாக செவன் கொடுத்துட்டாங்க செவன் அக்செப்டபுள்னு சொல்லி ஜென்ரலாக கொடுத்ததுனால நம்ம இங்கே காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம் ஃபிஃப்டீன் செவன் வேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஏன்னா அண்டுன்னு வரதுனால என்ன பண்ணணும் பண்ணி போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ மல்டிப்ளை அதாவது இது வந்து மல்டி இது வந்து சிம்பிளை பண்ணால் கொஞ்சம் பெரிய வேல்யூ வரும்ன்றதுனால ஸோ பெரிய வேல்யூ இருக்கிறதுனால ஸோ ஆன்சர் வந்து இதை அப்படியே விட்டுடலாம் இது வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதில்லை அவ்வளோதான் ஆன்சர்